ரீசெண்டாக ராகுல் டிக்கி அப்படின்ற யூடியூபர் ரோட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்ற நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு சுமார் 170,000 பேர் ரோட் ஆக்சிடென்ட்ல மட்டும் இறந்து போறாங்க அப்படின்றாங்க. இதுல ஆவரேஜா சுமார் 120,000 பேர் அதிகமான ஸ்பீட்ல போய் இறந்து போயிருக்காங்க. ஆஸ் அ டாக்டரா ஒரு ரோட் ஆக்சிடென்ட் எப்படி நடக்குது, அதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க ஒரு பைக்ல போகும்போது உங்களுடைய மூளை உங்களுடைய விஷனை ரெண்டா ப்ராசஸ் பண்ணும். ஒன்னு சென்ட்ரல் விஷன், இன்னொன்று பெரிஃபரல் விஷன். சென்ட்ரல் விஷன்னா ஒன்றும் இல்லை, நேராக கடிவாளம் கட்டின மாதிரி உங்களோட நேர்கோட்டில் உங்களோட பார்வை எப்படி இருக்குது அப்படின்றது சென்ட்ரல் விஷன். பெரிஃபரல் விஷன்றது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுடைய கண் எந்த அளவுக்கு பார்க்குது அப்படின்றத பெரிஃபரல் விஷன். நீங்கள் ஸ்பீடாக போகும்போது உங்களுடைய பெரிஃபரல் விஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸை உங்களுடைய பிரெயின் ப்ராசஸ் பண்ணாது. எதனால் அப்படின்னா, நீங்கள் ஸ்பீடாக போகும்போது உங்கள் பிரெயின் ஒரு இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அடுத்த இன்ஃபர்மேஷன் உள்ளே வந்துடும். ஸோ உங்கள் பிரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா, பெரிஃபரல் விஷனில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிவிட்டு சென்ட்ரல் விஷனில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணும். ஒரு குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உங்களுடைய கண் நேராக தான் பார்க்கும். இதுக்கு பேர் தான் டனலிங் ஆஃப் விஷன். இந்த டைமில் ஒரு பைக்கோ ஒரு காரோ ஒரு நாயோ பூனையோ உங்களுடைய வெஹிக்கிளுக்கு குறுக்க வருதுன்னா, உங்களுடைய பக்கவாட்டில் அதாவது உங்களோட பெரிஃபரல் விஷனில் அந்த ஆப்ஜெக்ட் வரும்போது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது எப்போ உங்களுடைய சென்ட்ரல் விஷனுக்கு வருதோ அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் உங்கள் கண்ணுக்கு தெரியும். இதனால் என்ன சார் ஆகும் அப்படின்னா, இங்கே தான் உங்களுடைய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் குறையுது. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஹிண்டரன்ஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் ரியாக்ட் பண்ணுறீங்க, எவ்வளோ வேகமாக அந்த பிரேக் அழுத்துறீங்க, அது எவ்வளோ தூரத்தில் போய் நிற்குது அப்படின்றது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அப்போ ஹை ஸ்பீடில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு விஷயமான எதை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த டனலிங் ஆஃப் விஷனும் இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் குறையிறதும் தான். என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களோட பெரிஃபரல் விஷன் பாதிக்காத அளவுக்கு ஒரு சேஃபான ஸ்பீடில் வண்டியை டிரைவ் பண்ணுங்கள்.